மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில நீர் எங்களோடு பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுவீராக, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஸ்திரப்பட, சீர்படுத்தப்பட, ஒழுங்குபடுத்தப்பட கர்த்தர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள் சிதைக்கப்படுவது ஏன்? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆண்டவருடைய மக்களுடைய குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதே, அல்லது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசும்படி சொல்லியிருக்கிறார். நான் தாழ்மையோடு சொல்லிக்கொட வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு தனிப்பட்ட நபரை குறித்தோ தனிப்பட்ட குடும்பத்தை மனதில் வைத்தோ இந்த செய்தி தயாரிக்கப்படவில்லை. இது தேவனால் அனுப்பப்பட்ட, தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சபைக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை. ஆமேன்னு சொல்லுவோம். அதனால் தேவன் தீர்க்கதரிசனமாக தந்த வார்த்தையை நாம் தியானித்து நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் முதலாவது ஒரு பாலகனையோ ஒரு முதியவரையோ சிருஷ்டிக்கவில்லை. ஒரு சின்ன குழந்தையோ இல்லை வயசான தாத்தாவையோ உருவாக்கவில்லை. ஆண்டவர் முதலாவது ஒரு வாலிபனையும் அவனிடமிருந்து ஒரு வாலிப பெண்ணை உருவாக்கி கல்யாணம் செஞ்சு வச்சு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். குடும்பம் ரொம்ப 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 முக்கியம் என்பதை இந்த முதல் அதிகாரத்திலே, உலகத்தின் சிருஷ்டிப்பு துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி விட்டார். ஹல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவருடைய வாயிலிருந்து யாரை வாழ்த்தினார்னா, ஒரு குடும்பத்தை தான் வாழ்த்தினார். முதல் அவர் பிளஸ்ஸிங் வாயத்தில் வந்து ஒரு ஆசீர்வாதம் போடுறாரு தெரியுமா? 28 வசனம் சொல்லுது, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவான். அவர் சொல்லுங்க பக்கத்தில், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் இயேசப்பா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது, ஆமென், சரி, ஆண்டவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன, எங்கே ஸ்டார்ட் பண்ணார் அற்புதத்தை? ஒரு கல்யாண வீட்டில், ஒரு தம்பதிகள் கணவன் மனைவி இணைந்த ஒரு கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதத்தை செய்தார். கவனிங்க, இயேசப்பா செய்கிற முதல் அற்புதம் அது ரொம்ப முக்கியமானது. ஆமேன் சொல்லுவோம். எந்த இடத்துல செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு திருமண வீட்டில் தான் ஆண்டவர் முதல் மிராக்கில அற்புதத்தை செய்தார் என்றால், இயேசப்பா ஆண்டவர் குடும்பத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார், முக்கியப்படுத்துகிறார். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமே. குடும்பம் என்பது மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அல்ல, அது தேவனால் ஏற்படுத்திய ஒன்று. ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவு அது மனிதன் கண்டுபிடித்ததே கிடையாது, அது தேவன் ஏற்படுத்தினார். ஆமே. அப்ப நல்லா முதல்ல முகவரியா சில காரியம் சொல்றேன். தேவன் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறார். தேவன் நம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறார். தேவன் நம் குடும்பத்தை பாதுகாக்கிறார். தேவன் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துகிறார். தேவன் நம்முடைய குடும்பத்தை முக்கிய படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறாரோ அதே மாதிரி சாத்தான் குடும்பத்துக்குள் பிரச்சனையும் உடைவையும் சிதைவையும் கொண்டு வர துடியா துடிச்சுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பின்னால் 7 காரியங்களை நான் பார்க்க போகிறோம். குடும்பங்கள் ஏன், குடும்பங்கள்லாம் கிறிஸ்தவ குடும்பம், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம், தேவனை ஏற்றுக்கொண்ட குடும்பம் ஏன் சிதைக்கப்படுது, ஏன் பிரச்சனை, ஏன் உடைக்கப்படுது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வேக வேகமாக இதை பார்த்து நான் முதல் ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். முதல்ல நல்லா மனசில் பதிவு வச்சுக்கிறனோ, ஆண்டவர் நம் குடும்பத்தை நேசிக்கிறார். உங்கள் தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், என்னையும் என் மனைவியையும்
பிள்ளைகளையும் தேவன் நேசிக்கிறார், என் குடும்பத்தை நேசிக்கிறார். மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பத்தின் மேலே அன்பாக இருந்தது போல எங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நேசிக்கிற குடும்பம் தான் நீங்களும் நானும், தேவன் விரும்புகிற குடும்பம் தான் நீங்களும் நானும். ஆமே. இது உங்களுக்கு ஆழமாக மனசில் பதிய வச்சிடணும். ஏன்னா சாத்தான் கூட இப்படி சொல்லிக் கொடுப்பேன், உன் குடும்பத்தை கடவுள் நேசிக்கிறது இல்லை, உன் குடும்பத்தை தண்ணி தெளிச்சு நின்றுட்டாரு விட்டுட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லி தப்பு தப்பாக ஆண்டரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருவான். நம்ம வசனத்தின்படி அந்த அவனுடைய பொய்யை ஜெயிக்கணும். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். ஆமே. ஆமாம். அவர் ஆசீர்வதிக்கணும்னு துடித்த போதே சந்திரன் நட்சத்திரம் சூரியன் சகல கரடி சிங்கம் புலி இந்த மாதிரி முதல்ல சிருஷ்டிக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கல ஆண்டவர். ஆமே. அது நல்லதுன்னு கண்டார். ஆனால் வாயிலிருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்கன்னு யாரை சொன்னார் தெரியுமா? நம்மளை தான். அல்லேலூயா. ஆண்டர் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சரி, முதல் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களில் இவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்? ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள் சின்னாபீனமாக்கப்படுகிறது, சிதைக்கப்படுது? காரணம் என்ன? என்னோடு சேர்ந்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-17. வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின், அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவர்களுடைய சந்ததியான, பாருங்க, அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நல்ல கவனிங்க. இந்த வெளிப்படுத்த விசேஷம் அந்த அதை காரியத்தை விளக்குறதுக்கு நம்ம டைம் ஆயிரும். நம்ம சுருக்கமாக சொல்றேன். ஒரு ஸ்திரி பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளைக்கு விரோதமா, அந்த ஸ்திரிக்கு விரோதமா இந்த வலு சிறப்புங்கிற பாம்பு யுத்தம் பண்ணுறதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12 பார்க்குறோம். அவங்களுக்கு உதவியாக கர்த்தர் காரியம் செய்ததுனால யாரெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறாங்களோ அவங்கள துன்பப்படுத்தும்படி பாடுபடுத்தும்படி சாத்தான் அங்கே மிகுந்த கோபம் கொண்டு ஒவ்வொரு தேவை பிள்ளைக்கு எதிராய் செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. அப்போ முதல் பாயிண்ட்டு, கிறிஸ்தவ குடும்பத்தின் சிதைவுக்கு முதல் காரணம் சாத்தானுடைய கோபம். சாத்தானுடைய கோபம் நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு எதிரி உண்டுங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவான். நிறைய பேருக்கு இப்ப சிக்கல் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட நல்லா இருந்தமே, ரட்சிக்கப்பட்டவுடனே ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம நினைச்சிடோம் சந்திக்கிறோமே. ரட்சிக்கப்பட்டவுடனே நிறைய பாடுகள், நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் சண்டைக்கு வர்றான், பேச மாட்டேங்கிறான். ஏன் ஏன்? அப்போ நீங்கள் ஒன்று சத்தியம் தெரிஞ்சுக்கிறோன்னா, என்றைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஒரு எதிரி ஸ்டார்ட் ஆகிட்டான். அல்லேலூயா. அந்த எதிரி யாரு? சாத்தான். அவன் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சிரிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கொஞ்சி மகிழ்றது அவனுக்கு சுத்தமாக நினச்சாதே பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம குடும்பமா சந்தோஷமா இருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏத்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அது அவன் தான் இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள இருந்து எரிச்சல். அல்லேலூயா. யாராவது ஒரு புதுமண தம்பி சிரிச்சிட்டு போனா சில பேர் பேசுறாங்க, அந்திரிச்சு இவங்களுக்கு அப்படி பேசுறாங்களே, அது அவங்க பேசல, உள்ள இருந்து ஆவி. அல்லேலூயா. ஏன்னா எந்த ஒரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. ஆமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு எது பிடிக்காதோ, ஒரு சத்தம் தான் வருது சொல்லுங்க, அவனுக்கு எது பிடிக்காதோ அதைத்தான் தினந்தோறும் செய்யணும். எது அவனுக்கு பிடிக்குமோ அதை நம்ம செய்யவே. அப்போ கணவன் மனைவியும் குடும்பமாக கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுவது அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ அதை திறந்தோறும் செய்யணும். பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து மகிழ்ந்து பிள்ளை பேசுகிறத
நம்ம ரசிக்கவும் நம்ம பேசுறதே பிள்ளை சிரிக்கவும் இப்படி ஒரு காட்சி அவனுக்கு பிடிக்குமா? நூத்துக்கு நூறு பிடிக்காது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதைத்தான் நம்ம நினைச்சேனோ. சாத்தான் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான், இதை தெரிந்து கொள்ளணும். நீங்க கவனமா தெரிந்து கொள்ளணும். ஆமென். இந்த மாசம் முழுவதுமே குடும்பத்தின் செய்தி தான். அடுத்த வாரத்துக்கு ஒரு செய்தி இப்பே தந்துட்டாரு, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு ஒரு செய்தி தந்துட்டாரு. அல்லேலூயா. அதனால் இந்த டிசம்பர் மாதம் மூலமே குடும்பங்களை கட்டுகிறதும் சிறப்படுத்துகிற காரியத்தை செய்ய போகிறோம். உற்சாகமாக வரவேற்கிறவங்க மட்டும் கையத்தை கட்டுறதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. ஆமே. அது பின்னால் வர்ற அந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ முதல காரியம், சாத்தான் தான் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிறான் என்பதை கண்டுபிடித்து நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமே. ஏன் சாத்தான்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, மற்ற புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற பிரச்சனை காட்டிலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. ஏன்னா ஒரு மாதிரி முழிக்கிறியா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த மக்கள் குடும்பத்தில் இல்லாத பிரச்சனை கூட நம்ம குடும்பத்தில் என்ன செய்யுது? இருக்கு. ஆமே. இதான் யோசிக்கணும், சிந்திக்கணும். அல்லேலூயா. இங்கே ஒன்று குறைந்த இல்லை, பவுல் எழுதுறாரு, ஏப்பா மற்ற புரஜாதி மக்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட பாவம் இல்லையாடா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் இந்த ஒரு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ஒன்று குறைந்த ஐந்தாதியான ஒன்று ரெண்டு வசனத்தில் பவுல் நிருபத்தில் எழுதுறார். ஏன்னா ஏன் சாத்தான் ஏன் அவன் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்க? நான் யோசிச்சு பார்த்தேன், அவனுக்கு நமக்கு என்ன? அவனுடைய சொத்தை நம்ம எடுத்துட்டோமா? மோகனுக்கு அவ்வளோ பார்க்க, அவனுக்கு நமக்கு என்ன? ஏன் அவன் நமக்கு நம்ம மேலே இவ்வளவு கோபம்? யாராவது கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்குறேன். ஏன் நம்ம மேலே இவ்வளவு கோபம்? ரூத்தக்கா சொல்லுங்க. வெரி குட், அது ஒரு நல்ல பாயிண்ட். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 2:16 வேகமா, நல்ல உற்சாகமா வார்த்தை எடுங்க, நல்ல கவனமா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமாய் கடந்து செல்லட்டும். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஆண்டவர் விழுந்து போன தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. விஷயம் என்ன தெரியுமா? ஏன் சாத்தான் நம்மளை வந்து பயங்கர பயக்கிறான் தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்டவர் விழுந்து போன லூசிபரை கேருபீனாக ஒரு அருமையான தேவதூதனாக படைத்திருந்தார். அல்லேலூயா. காப்பாற்றுகிற கேருபீன் அப்படின்னு பைபிள் படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தின தேவதூதனாக படைத்து அவனுக்கு நிறையா ஞானத்தை கொடுத்து அழகை கொடுத்து எசேக்கியேல் 28 ஏசாயா 14 வாட்சி பார்த்தீங்கன்னா அவனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஞானத்தினால் நிரப்பி எல்லாம் செஞ்சு தன்னுடைய பக்கத்திலே வச்சிருந்தார். ஆனால் அவனுக்கு பெருமை வந்த போது ஆண்டவர் அவனை என்னது மேலிருந்து மிதிச்சு கீழே தள்ளிவிட்டார். ஆமென். இப்போ என்ன விஷயம்னா, தள்ளப்பட்ட அந்த இடத்துல அவன் தான் ஆராதனைக்கு தலைவர், ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். இப்போ அவன் தள்ளப்பட்டான், அந்த இடத்துல ஆண்டவர் மனுக்குலத்தை உண்டாக்கி அந்த இடத்துல கொண்டு போய் ஃபிட் பண்ணார். நம்மளை வந்து எதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்காருன்னா அவரை ஆராதிக்காமன்னு சொல்லுவோம். அவன் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சது தான் இப்போ அவனுக்கு போகிறான். என்ன முழிக்கிறியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் அவன் கோபப்படுறான்? அவன் இருக்கிற இடத்துல இப்போ யார் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு? நம்மளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறனால அவனுக்கு செம்ம கோபங்க. அல்லேலூயா. செம்ம கோபம். நம்ம இருக்கிற இடத்துல இந்த மனுஷனை வச்சிருக்காரு ஆண்டவர், இவங்களை விடவே கூடாதுன்னு தான் இந்த மாதிரி குடும்பங்களை பிரச்சனை உண்டாக்குறதும் சமாதானத்தை குலைக்கிறதும் குடும்பங்களுக்குள்ள பிள்ளையை தூண்டி விடுறதும் பிள்ளையை எந்திரிச்சு கீழ்ப்படியாமல் எழுத்து பேசுதுங்க. தாயினுடைய இருதயம் காயப்படுது, மனைவி ஒரு பக்கம் பேசுது, கணவர் இருதயம் காயப்படுது, கணவர் ஒரு பக்கம் பேசுகிறார், மனைவி இருதயம் உடைந்து போகிறது. இந்த மாதிரி குட்டி கலட்டா வேலையெல்லாம் யார் செய்கிறது? சாத்தான் செய்கிறான். அல்லேலூயா. அதனால் முதல் பாயிண்டு,
இந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் தான் எவ்வளவுதான் நான் செய்து கொடுத்தாலும் நீங்கள் அதை உள்வாங்கி கீழ்ப்படியலைன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் இப்போ நீ சத்தியத்தை கேட்டீங்களா, சரி இன்னுமே நம்ம குடும்பத்துக்குள்ளே யாரும் அனுமதிக்கூடாது. ஆ, பிசாஸ் சந்தேகத்தின் ஆவி அனுமதிக்கூடாது, கோபத்தின் ஆவியை அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா, சண்டையின் ஆவி அனுமதிக்க கூடாது. ஆமென். இனிமே இருக்கிற என்னென்ன குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாகுதோ அந்த ஆவியெல்லாம் நம்ம அனுமதிக்கூடாதுன்னு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். 2021 நல்ல புதுப்பணியோடு குடும்பம் உள்ள பிரவேசிக்கணும். ஆமே. ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம், ஆனால் இருதயங்கள் பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் நிறையா. ஆனால் சரீரத்தின் அடிப்படையில் பிரியலை, ஆனால் இருதயத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறோம். இதுவும் வந்து சாத்தான கொண்டாட்டம் தான். அதனால் தயவு செய்து இன்னைக்கு நாம் இந்த செய்தியின் முடிவில் ஒப்புரவாக வேண்டும். முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது காரியம், எபிரேயர் 11:23 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், ஏன் சாத்தான் வந்து இந்த நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களை உடைக்கிறான்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான, இதே ஒரு மணி நேரம் பேசணும். நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறதுனால 7 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணாலும் அவர் முதலாவது தேடுவது ஒரு குடும்பத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு இரட்சகனை அனுப்ப வேண்டும், ஒரு மீட்பனை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் பிளான் பண்ண போது ஆண்டவர் அம்ராம் யோகபேத் என்று மோசேனுடைய தாய் தகப்பன் என்ற குடும்பத்தை செலக்ட் பண்ணாரு. அப்ப தேவனுடைய திட்டம் குடும்பத்தின் வழியா தான் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் வழியா தான் ஆண்டவருடைய திட்டம் பூமியில நடக்கணும், சபையில நடக்கணும், உங்க குடும்பத்துல நடக்கணும் விரும்புறாரு. ஆனா பிசாசு தேவனுடைய திட்டம் நடக்க கூடாது என்று விரும்புகிறான். அல்லேலூயா. எத்தனை பேரு புரிஞ்சுச்சு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே அனுப்ப ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதற்கு ஒரு இரட்சகரை அனுப்ப மரியாள் யோசேப்பு என்ற ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். குடும்பம் எவ்வளோ முக்கியம்! தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா குடும்பம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய பேர் குடும்பத்தில் தேவனுடைய திட்டத்தை கொலாபரேஷன் பண்ணி அழிச்சு அப்படி போட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனை போகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதா நீங்கள் யோசிங்க. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் உங்கள் 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 குடும்பத்தில் நடக்குதா? சிம்சோனுக்கு மட்டும் ஒரு பக்தியுள்ள யூத பெண்மணி மனைவியாக வந்திருந்தா சிம்சோனின் முடிவுரை விசேஷமாக இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சிம்சோன் மேலே எவ்வளோ பெரிய அழைப்பு இருந்தது, எவ்வளோ பெரிய வல்லமை. ஆனால் சாத்தான் ஆரம்பத்தில் கட் பண்ணிட்டான். பெலிஸ்தே குமாரத்தின் மேலே பெரிய வச்சு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே ஸ்பாயில். தேவனுடைய திட்டமே அங்கே அழிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் வந்திருக்கிற உங்களோடு கத்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். இது நடக்கக்கூடாது என்பதற்காக தான் குடும்பங்களை சத்துரு சின்ன பின்னமாக்குறார். அல்லேலூயா. எல்கானா அண்ணால், அண்ணால் எல்கானா குடும்பத்தை நம்ம பார்க்குறோம்னா ஒரு அருமையான குடும்பங்க, செம்ம குடும்பம். அங்கே ஒரு குறைவு இருந்தது, பிள்ளை இல்லை. ஆனால் அண்ணால் அழுது செபித்த போது கத்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பொருத்தனை? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உமக்குன்னு திருப்பி நினைச்சிறேன் தரு. இன்றைக்கு நம்மளும் பொருத்தனை பண்ணுவோம், நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. ஆனால் அது காரியம் நடந்த உடனே நம்ம மறந்துடுவோம். அல்லேலூயா. என்ன யோசிச்சு பார்த்தேன், இந்த வசனத்தை வாசிங்களேன். 1 Samuel 2:22-23 வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுக்கிறார். இந்த வசனம் 1:22-23 வாசிங்க. 2:22. அன்னால் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும்
நான் அவளை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷரிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாய் எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவளை பால்மறக்கப்பட்டிரு. எவ்வளவு அருமையான குடும்பம் பாருங்க. இந்த இதோட கற்பனை பண்ணி பாருங்க. குழந்தையே இல்லை, இப்போ ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறாங்க. சின்ன பாலகன் தான், கொஞ்ச வேண்டிய வயசில் அண்ணாள் சொல்கிறா, நான் ஆலயத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும், விடணும், பொருத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. புருஷன் எப்படி சொல்லி எப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு ஒரு கற்பனை. எப்படி எப்பாரு, நீ சொன்ன ரைட்டு தான். அல்லேலூயா. இருக்கிறதே ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை கத்தர் கொடுத்தா என்ன செய்வான், கொண்டு போய் விடணும்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். அல்லேலூயா. ஆனால் சொல்லலை. ஏன்னா அருமையான கணவர் ராமன் சொல்லுவான், அருமையான ஒரு தேவ மனுஷன் எல்கானா. நீ என்ன பொருத்தனை பண்ணியோ உன் இஷ்டப்படியே செய். அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு கணவன் மனைவி ரொம்ப முக்கியம். மனைவிக்கே ஒரு விருப்பம் இருந்தாலும் கணவன் அக்செப்ட் பண்ணல, அங்கீகரிக்கலைனா அந்த திட்டத்தை செய்ய முடியாது. கணவருக்கே ஒரு விருப்பம் இருந்தாலும் மனைவி அதுக்கு ஒத்துழைத்து ஓகே அப்படின்னு சொல்லலைன்னா மனப்பூர்வமா அந்த காரியத்தை செய்ய. அப்ப ரெண்டாவது விஷயம், ஏன் கிறிஸ்துவ குடும்பம் உடைக்கப்படுதுன்னா, பிசாசுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தின் வழியா தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை அழிக்கணும், இந்த திட்டத்தை நம்ம நிறுத்தணும், ஸ்பாயில் பண்ணணும், இது நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அதனால தயவு செய்து இதெல்லாம் நீங்க நல்லா மனசுல உள்வாங்கி உள்வாங்கி கருவாகி டெலிவரி பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சா புரியலையா? ஓகே. இன்னும் நான் இந்த விஷயத்தில் நிறைய காரியம் நான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வேதத்தில் தேடி வாச்சு பாருங்கள். தேவனுடைய திட்டம் ஒவ்வொரு குடும்பத்தின் வழியாக நிறைவேற கத்தர் இரக்கம் செய்வாராக. மூணாவது விஷயம், ஆதியாகமம் 1:12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களின் தங்கள் விதையையும் கனிகளையும் கொடுக்கும், விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். போதும். இந்த மூணாவது விஷயம் வசனம் என்ன வாசிக்கிறது, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதனதன் கனிகளை கொடுக்கிற விதைகளுடைய ஜீவ விருட்ச, சாரி ஜீவ இல்ல விருட்சகங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின் அர்த்தம்னா என்ன அர்த்தம், ஆப்பிள் மரம் விதைனா அந்த ஆப்பிள் மரம் என்னதான் கொடுக்கும், சத்தமா சொல்லுங்க. ஆரஞ்சுனா என்னதான் கொடுக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நல்ல குடும்பம் தான் இன்னொரு நல்ல குடும்பத்தை பிறப்பிக்க முடியும். ராமன் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் கணவன் மனைவியும் செம்மையாக பக்தியோடு கத்தரிட்ட கற்பனைபடி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல குடும்பங்களாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுவோம். நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு பக்தியுள்ள ஒரு தேவ மனுஷனுடைய 50 சரித்திரத்தை, இல்லை 100 சரித்திரத்தை, அந்த சந்ததியின் சரித்திரத்தை ஒருத்தர் ஆய்வு செய்தாராம். வரலாற்று காரியத்தை அவர் ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு பக்தியுள்ள குடும்பத்திலிருந்து வந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தபோது அதில் 100 மிஷினரிகள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். நிறைய டாக்டர்ஸ் எழும்பியிருக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர்கள் எழும்பியிருக்கிறாங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதமான நிறைய பாத்திரங்கள் அந்த சந்ததியிலேருந்து எழும்பியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் கணவன் மனைவியாக நல்ல குடும்பமா இருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல குடும்பத்தை பிறப்பிக்க முடியும். நல்ல கையை தருங்க. ஹல்லேலூயா. நீங்க அம்மா அமைதியும் சாந்தமும் இருந்தா உங்க மக போற இடத்துல கட்டி கொடுக்குற இடத்துல அமைதியும் சாந்தமும் தான் இருக்கும். நீங்க வந்து கணவர்கிட்ட பேசுறத பிள்ளைகள் பார்க்குது. ஆமே. எதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, யாரையும் மனசில் வச்சு இந்த பிரசங்கம் இல்லை, கத்தர் கொடுத்த பிரசங்கம். ஆமாம்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்கும்போது, ஏன்னா எல்லாம் நம்ம ஒரே குடும்பமாக இருக்கிறோம், எல்லார் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கு நிச்சயம் தெரியும். அவள் பேசும்போது ஓ நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம மணந்துட மாட்டோம். அல்லேலூயா. கத்தர் பேசுகிறார், நம்மை மாற்றிக்கொள்ளுவோம்.
ताय तगपन रे प्रच्न पड़ोब पिने पाक अब नमडल अंदर कार्यम अच्छे पद उम अयस कल्याण अंगेमें मर नो नुबिकम प्रपि अब विश्वासम कुंब मोसे अमान कुमें प्रपिकपुर और योवान सानगन अरुमान देव मनुष्य सगरिया एलिजबेथ कर्तरिट कड़ी अब कुबर योवान सानगन आम मूनावश्य प्रमाण अरविंद இயேசுதான் தெய்வங்க உண்மையான தெய்வம் அவங்க கேக்குறாங்க இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்றியே யாரு சாட்சி என்ன சொல்றோம் ஆண்டவர் சொல்றாரு நீங்களே சாட்சி அப்ப இப்ப நான் எத்தனை விஷயம் பார்த்திருக்கோம் நாலாவது விஷயமா நாலாவது விஷயத்துல சொல்லப்படுற செய்தி என்னன்னா கிறிஸ்துவின் சுபாவத்தை குடும்பங்கள் தான் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் வாசனை அங்கற வார்த்தை நற்கிரிகள் என்ற அர்த்தத்துல வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 35 ஆம் வசனம் ஆனா நம்ம குலத்தை அங்கிட்டு தூக்கி வச்சுட்டு இன்னொரு அம்மா தண்ணி பிடிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே நம்ம போய் சண்டை போட்டா இயேசு மன்னிப்பவர் இரக்கமுள்ளவர் என்பதை அங்கே வெளிப்படுத்த முடியுமா நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம்
சொல்லுங்க. அப்ப இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற அந்த வாசனை, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிற குடும்பங்கள் தான் ஆண்டவர் முக்கியமாக வச்சிருக்கிறாரு. இதனால தான் சாத்தான் பார்த்தான், யோகோ உலகத்திற்கு இயேசு வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு, எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சமாதானத்தை குலைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை குளறுபடி ஆக்க முடியுமோ, அந்த அளவு ஆக்கிட்டா நீங்கள் இயேசு சுபாவத்தை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. நாளையில் என்றைக்குமே தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் ஒரு காயங்கள் பாரங்கள் இருக்குமானால் அதுதான் ரியாக்ஷனாக வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக்ஷன் ரியாக்ஷன், ஆமென் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, இப்போ பார்த்தா தேவதூதன் மாதிரி இருக்கே, ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீ இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ நான் வந்து யாரோ ஒருத்தர், நான் இல்லை யாரோ ஒருத்தர் பத்து பேருக்கு முன்னால் இப்போ மோகனை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா ஏண்டா அப்படின்னு உள்ள அப்படி தொடும்போது அப்போ தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அப்போ ஒரிஜினாலிட்டி அங்கே சாந்த இருந்தா, ஒரிஜினாலிட்டி அமைதி இருந்தா, அந்த அந்த சுபாவம் தான் வெளிப்படும். ஆமென். சரி பரவாயில்ல, கத்தரையே பேசியிருக்கிறாங்க, அவரையே பிசாசின் தலைவன் சொல்லியிருக்கிறாங்க, ஏசப்பாவே என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க, நம்மெல்லாம் எம்மாத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு போயிடும். ஆனால் அப்படி போவோமா? இப்போ உதாரணம் சொல்கிறேன், சரியா சகோதரிகள் சொல்கிறேன் உதாரணம். அல்லேலூயா. இப்போ வளர பார்த்து உங்கள் ஆத்தா அப்படி உன்னை பெற்று போட்டு அப்படின்னு லாடி சொல்கிறாள் வச்சுக்க. அல்லேலூயா. உன்னெல்லாம் போய் உங்கள் ஆத்தா அப்படி பெற்று போட்டிருக்காங்கன்னா, இப்போ உள்ள சமாதானமும் அன்பும் மன்னிப்பும் இறக்கமும் இருந்தால் சரி அவருக்கு தெரிஞ்சதே அப்படி சரி ஜெபமணம் சோத்திரம் அப்படின்னு போயிடும். உள்ள வந்து வேற இருந்தா ஏ ஆத்தாவைகளுக்கு உனக்கு ரைட் கிடையாது. ஓ ஆத்தா வந்து பெரிய பெரியவளோ என்ன ரொம்பதா எனக்கு தெரியும், சண்டை கிளம்பிடும், சண்டை கிளம்பும் கிளம்பாதா. அதனாலதான் ஆண்டவர் சில வேலைகளில் பிரச்சனை பாடுகள்லாம் எதுக்கு அனுப்புறாருன்னா, உள்ள தொடுறாரு, ஆத்தா எப்படி இருக்கு, ஐயா எப்படி இருக்காரு, டெஸ்டிங். ஆமென் சொல்லுவோம். ஆபிரகாம ஏன் உள்ள தொட்டாரு? பிள்ளை மேல பாசமா, ஏன் மேல பாசமா தொடுவார். அல்லேலூயா. ஒரு வண்டி ஒரு டூ வீலர் வச்சுட்டு வந்தோம், இப்போ ஆறாவது முடிஞ்சு போய் பார்க்குறியா, அது காக்கா வந்து எச்ச முட்டு அசிங்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சு, என்ன வரும் உங்களுக்கு? சனியோ பிடிச்ச காக்கா, ஆராதனைக்கு வந்தோம் ஆண்டவரே, உங்க ஆராதனைக்கு வந்தோம். இந்த காக்கா நான் காலையில் தானே வண்டியை கழுவுனேன், தொட்டச்சேனே உட்கார்ந்தேனே, என்ன இதெல்லாம் என்ன தெரியுமா, உள்ள இருக்கிற ஒரிஜினாலிட்டி. இதை நம்ம சாதாரணமாக எடுப்போம், ஆனால் ஒரிஜினாலிட்டி இது. அல்லேலூயா. இது வந்து காக்காய்க்கு வந்து செட் பண்ணியா வச்சு முடியுது. இது பாஸ்டர் வண்டி, இதில் நம்ம டூ பாத்ரூம் இருக்கக்கூடாது. இது விசுவாச வண்டி, இதில் இருக்கலாம் செட் பண்ணியா, அதுக்கு அந்த நேரத்தில் வந்துருச்சு இருந்து விட்டுருச்சு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இதை காக்காய் சொல்லி குத்தா இல்லை, இது யதார்த்தம் நடந்தது. சரி தண்ணியை ஊற்றி கழுவிக்கிறோம். அன்பும் சாந்தமும் சமாதானமும் இருக்கிற இறுதியும் இப்படி தான் பொறுமையாக போகும், இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ் வழியில் வச்சுக்கோங்க, பத்தாயிரத்துக்கு வர வேண்டிய பரங்குடி பஸ்ஸு வல்ல பத்து இருபது பத்தரை பத்து முக்கா, இவங்க எப்படித்தானே எப்போ பார்த்தாலும் மாட்டு வண்டி போல் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, எம்பிடிசியா இது எதுக்கு இப்படி சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது என்ன தெரியுமா? யாராவது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தா உங்கள் ஒரிஜினாலிட்டியை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இது சரியான டென்ஷன் பாட்டி போல. அல்லேலூயா. அது அது எவ்வளோ என்ன காரணமோ ரீசனமோ தெரியலை. ரைட், ஓகே. என்ன நடந்தாலும் கத்தருக்கு சோத்திரம். லேட்டாக நம்ம போகணும்னு ஆண்டர் வச்சிருக்கார், சோத்திரம். இதுதான், அதனால தான் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் வெளிப்படுத்தணும். ரட்சிக்கப்படாத கணவர் இருக்காரா, அவருக்கு முன்னால் இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும். ஆமே. அவருக்கு உட்காந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, உட்காரு எந்திரி. நீ பயபக்தியாக இல்லாதனால தான் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை, நீ இப்படி திரியறதுனால தான் குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமே. நேசிக்கணும், மன்னிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் குடும்ப தலைவரை மாற்றுவாராக. அல்லேலூயா. மூணாவது கடைசி டிசம்பர் கடைசி வாரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நம்ம குடும்பத்தை கட்டணுமா வேணாமா? அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பரிசுத்தம், இதெல்லாம் உலகத்துக்கு வெளிப்படுத்த நம்மளை நம்பி பொறுப்பை கொடுத்துக்காரு. பாருங்க, ஆண்டவரே எங்களை போய் நம்பிருக்கலப்பா. நாங்கள் இன்னைக்குன்னு உற்சாகமா இருப்போம், நாளைக்கு அந்த பல்ட்டி அடிச்சு கீழே கிடப்போம். அக்னி இறக்கட்டும் சொல்லுவோம், அப்புறம் போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்வோம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மனுஷ ஆட்கள் நாங்கள். ஆமென் சொல்லுவோம். எங்களை நம்பியிருக்கேன்னா அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு, அதுக்காக ஒரு கைதட்டக்கூடாது. ஏசப்பா, ஹல்லேலூயா. நம்ம எங்களை போய் நம்பியிருக்கிறப்பா. ஆமே. நம்பி நம்பி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏமாந்து போயிட்டார். ஆனால் 2021 கத்தை நம்மளை நம்ம குடும்பத்தை நம்பி ஏமாறக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் பாருங்கள், ஏமாற்றி விட்டானுன்னு எவ்வளோ வெறி வருது. ஏமாற்றிட்டானே, நீங்கள் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டருக்கு உங்களுக்கு வைங்க. எவ்வளோ ஏமாத்து வேலை, எவ்வளோ ஏமாத்து வேலை இருக்கா இல்லையா? நம்மளாக்கா எவ்வளோ ஏமாத்து வேலை செஞ்சுருக்கான் பார்க்குறீ? இவ்வளோ பேரில் நானாக கிடச்சேன். ஆண்டர் 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணி சொன்னும்போது நம்ம செபிக்கலை, அது ஏமாத்து வேலை தானே? அம்மாவா இல்லையா? தோத்துறான். மன்னிக்க வேண்டிய நேரத்தில் மன்னிக்காமல் இருந்தால் அது ஏமாத்து வேலை தானே? உலகத்துக்கு அன்பையும் கிறிஸ்துவின் சுவாவத்தை வெளிப்படுத்தாமல் நடந்து கொண்டால் அது ஏமாத்துற வேலை தானே? யோவை கத்தை நம்பினாருங்க, கரெக்டாக செய்தார், அப்படியே செய்தார். அமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தாவீத நம்பினார், என் இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் தாவீத செய்தார். என்ன அருமை! ஏங்க நம்ம அந்த இடத்துல நம்ம பேர் வரக்கூடாது? யோசேப்பு அப்படிங்கிற அண்ணே, அந்த இடத்துல யோசேப்பின் பேர் ஏன் வரக்கூடாது? ராமன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக சொல்லலாம், நமக்கு நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆமே. அதனால நம்ம பேரை அந்த இடத்துல போடுவோம். யோவு நம்பினது போல எங்களை நம்புங்கப்பா. கையை வைத்து சொல்லுங்க, அப்பா யோவு நம்பினீங்களே, என்ன நம்புங்க ஆண்டவரே? என் குடும்பத்தை நம்புங்க, என் பிள்ளைய நம்புங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புறாங்க, ஆனா நம்பிக்கை துறவங்க பிள்ளைகள் செய்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நம்புறாரு. நம்ம கர்த்தரை நம்பலாம், ஏன்னா அவர் நம்பிக்கையில் மாறாதவர். விஷயம் நல்லா தெரியுங்க, கர்த்தரை நம்ம கண்ணை முடிக்க நம்பலாம், ஆனா கர்த்தர் நம்மளை நம்ப கூடுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இது தாங்க அப்படின்னு நான் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையா இருக்கிறேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் ஆண்டர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என் மகளே, நான் உன்னை நம்ப கூடுமா? 2 கோடி ரூபாயை நாளைக்கே உன்ட்ட கொடுக்குறேன் வச்சுக்க, நீ சர்ச்சுக்கு வந்துடுவியா? காலு தரையில் நிற்குமா, பறந்துட்டு வருமா? பணம் என்பது ஒரு அமிலம். அமிலம் எதோடு சேருதோ வேதிவினை புரியும். அமிலம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா சுபாவத்தை மாற்றிடும். ஏழையாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் பிரைஸ்லார் சொல்லுவோம். பிரைஸ்லார் இருக்கா? பிரைஸ்லார் அண்ணே, அண்ணே அண்ணே பிரைஸ்லார் பிரைஸ்லார் சொல்லுவோம். கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோடனே என்ன பிரைஸ்லார் சொல்ல மாட்டியோ என்ன? பார்த்தீங்களா, பணம் வேதிவினை புரியும். முதல்ல வாலண்டரியாக நம்ம எல்லாரையும் கனப்படுத்தினோம், இப்போ கணத்தை எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு யாருக்காவது கணத்தை எதிர்பார்க்கு அப்படின்னு சுவா வந்துருச்சுன்னா வேதிவினை புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் உயர்ந்தாலும் நம்ம ஒரு சாதாரண பணிவீடு ஆளாக இருக்கணும் தான். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை வானத்தில் ஏறி உச்சியில் வச்சாலும் எல்லாமே உம்முடைய கிருபைப்பா. ஆமென் சொல்லுவோம். எல்லாமே உம்முடைய தயவுப்பா. ஆபிரகாம் சீமானாக இருந்தாருங்க, ஆனால் அவர் கூடாரத்தில் வசித்தான் என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் சீமானாக இருந்தான், வெள்ளி பொண்ணு எல்லாத்துலேயும் ஆசீர்வதிச்சிருந்தார், ஆனால் அவருடைய இருதயம் சீமானாக இல்லை. இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இருதயம் சீமானா மாறியது. ஆமே. நீங்க சொல்லணும், சி மான். இந்த விஷயத்தை என்ன சொல்லணும்? நான் அது சி அவ வாழ்ந்ததுல யோசிக்குது, இந்த மாதிரி ஒரு சுபாவத்தை சி போ அப்படின்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா. வேணா ஆண்டவரே, எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் நான் தாழ்மையா இருப்பேன். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். தெரியுமா உங்களுக்கு, இப்போ அவன் கையில் மணி பிரச்சனை இருக்கிற பணமெல்லாம் எத்தனை 100,000 பேர் கையை தாண்டி வந்திருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏழை கையில் இருந்திருக்கும், பணக்காரன் கையில் இருந்திருக்கும், அவன் நம்ம அம்பானி கையில் கூட அந்த பணம் நினைச்சிருக்கோம். சொல்லுங்கள், இருந்திருக்கும். குஷ்ரோகி கையில் இருந்திருக்கும், பிச்சைக்காரி கையில் இருந்திருக்கும், எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம கையில் வந்திருக்கு. நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாளைக்கு அது போயிடும்.
நிரந்தரமானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் அவர் சொல்லணும், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் அம்மையப்பன் நிரந்தர். அவர் ஒருத்தர் தாங்க நிரந்தரம், எதுவுமே நிரந்தரங்க. மனுஷனை யாரும் நிரந்தரம் இல்லை, வீடு வாசல நிரந்தரம் இல்லை. கட்டடம் கூட நீ கட்டிக்க, வீடு 40 வருஷம் 50 வருஷம் தான், அதுக்கடுத்து அதை இடிக்கணும். 200 வருஷம் 300 வருஷம்லாம் நினச்ச முடியாது, இருக்காது, வாழ முடியாது. அலையிலோயா எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்பா இயேசு மட்டும் தான் நிரந்தரம். நிரந்தரத்தை பிடிச்சிக்கிறீங்கன்னா நிரந்தரமான இடத்துக்கு போயிடலாம். நிரந்தரம் இல்லாத பிடிச்சி தொங்குனீங்கன்னா தோத்திரம். அதுக்கு நீங்களே முடிவு பண்ணிடுறேன். ஆமென். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. 4வது 5வது விஷயம் தலைப்பு மட்டும் சொல்கிறேன். 2 நாளாகமும் 17:10-12 வேமாசிங்க. 1 ராஜாக்கள் 5:4 இல்லை, இந்த வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 14:6-7 மற்றெல்லாம் எழுகிறங்க, இதை ஒன்றை மட்டும் வாசிங்க. 2 நாள் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அந்த வருஷத்துல யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியால் தேசம் அமைதியும் சாந்தமா இருந்துச்சு. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹலோ, நல்லா கவனிங்க. யூதாவிலே யோசபாத் மன்னன், சாரி ஆசா, அரணான பட்டணங்களை கட்டினார். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமெரிக்கையில், நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள். 5வது போதும். சாலமோன் காலத்துல எங்கு இளைப்பாறுதல் ஆலயத்தை கட்டினார், யோசபாத் காலத்துல எங்கு இளைப்பாறுதல் ஆலயத்தை ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் கட்டினார். இதுல இருந்து 5வது குறிப்பு என்ன சொல்ல விரும்புறா? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்தா தான் சபை முன்னேற்றம் அடையும், சபை வளர்ச்சி அடையும். ஆமென். சபைனா என்ன? நீங்க தான் சபை. நீங்க வீட்டில் சந்தோஷமா இருந்தால் சபை சந்தோஷமா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நற்குணங்களை வெளிப்படுத்தினீங்கன்னா சபையில நற்குணங்கள், பல குடும்பங்கள் இணைந்து ஒரு இடத்துல வருவதுதான் சபை. கட்டடம் இல்லை சபை. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, ஏன் சபையில் ஆக்கப்பூர்வமான காரியம் செய்ய முடியல, சபைய வளர்ச்சி அடையல, சபைய முன்னேற்றம் அடையலன்னா குடும்பங்கள் சிறப்படவில்லை, குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரி சுபாவங்கள் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க குடும்பத்தில் ஜெபிச்சா சபை ஜெபிக்கும். குடும்பத்தில் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சபை நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சபை வந்து வளர்ச்சி அடையல முன்னேற்றம் அடையலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான், நம்ம ஒவ்வொரு குடும்பமும். ஆமென் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றுபட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கத்தர் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? இதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆண்டருடைய கிருபையினால, உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கனால, வெளியிலிருந்து பரிசுத்தவான்கள் உதவி செஞ்சதுனால வந்தது. ஆமாவா இல்லையா? ஒருமனப்பட்டதுனால நம்ம இதை செய்யணும், நமக்கு ஆண்டருக்குன்னு ஒரு ஆலயம் வேணும் கட்டுவான் வந்ததுனால தான். இப்போ இந்த காரியத்தில் நமக்குள்ள ஒரு 36 குடும்பம் இருக்கு, 36 குடும்பத்துக்குள்ளேயும் பலவித கருத்துக்கள் இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? முடியும். அல்லேலூயா. இது ரொம்ப விஷயம். அதுபோல உங்க குடும்பமும் வளர்ச்சி அடையணும் முன்னேற்றம் அடையணும்னா உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவம் வேணும். சரி, 6வது விஷயம் சொல்றேன். 6:7 சொல்றேன். 6வது விஷயம், எஸ்தர் புத்தகத்தில் வசனம் இருக்கு, நான் வேமா எழுதின எழுத விட்டேன். முர்தகா எஸ்தரை வச்சுதான் இந்த 6வது விஷயம் பேசுவான். சாத்தான் செயல்களுக்கு முட்டுக்கட்டையாய் இருக்க கூடாது என்பதனால தான் குடும்பங்களை சாத்தான் சிதைக்கிறான். நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு தெருவில் நல்ல குடும்பம் ரசிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தோடு தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பம் இருந்தா அந்த ஏரியாவில் சாத்தான் கிரீஸ் செய்ய முடியாதுங்க. நல்லா அமைச்சு சொல்லுங்க. முருதகா இருந்தாருங்க, ராஜா அகாசு ராஜா கொள்றதுக்கு சில பேர் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் முருதகாய் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு ராஜாவின் உயிரை காப்பாற்றினார், எதிரியின் திட்டத்தை முறியடித்தார். எஸ்தர் யூத குலத்தை அழிக்க ஆமான் கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் எஸ்தர் ஆண்டருடைய பிள்ளை அதை அடக்குனான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம இருக்கிற ஏரியாவில் மந்திரவாதி இருக்க முடியாது. நீங்கள் உண்மையில் தேவ பிள்ளையா கரெக்டாக இருந்தீங்கன்னா
சத்துரு நடுங்குவான். ஹலோ ஆமென் சொல்லுங்க. உங்க ஏரியாவுக்குள்ள பிசாசு பிடிச்ச ஆளே இருக்க முடியாது. இந்த குடுகுடுப்ப சொல்லாம மத்தியெல்லாம் உங்க வீட்டில் வந்து சொன்னாங்கன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்கு வரும்போதே ஐயோ நான் இதுல இருக்க மாட்டேன்னு ஓடணும். என்ன எல்லா பேரும் அமைதியா இருக்கிறியா? இங்க ஏசு இருக்கிறார், ஏசு இருக்கிறார், ஓடணும். ஆமென். ஆனா நிறைய பேர் விசுவாச வீட்டுல நல்ல லிதாலவா லிட்டு உட்காது. என்னென்ன நடக்க போகுது இதை நம்ம செட்டுக்கு நினைச்சு எங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க நல்ல கால புறக்க போதுன்னா முதல்ல சொல்லுவேன். அப்புறம் சனி எட்டில் இருக்குது, ஞாயிறு பத்தில் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் ஒரு மரம் நடக்கும் போதால முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு போன சமாதானம் அப்புறம் திரும்பி நினைச்சாது. இது எதுக்கு நம்ம கேட்க? நாமே சொல்லுவோம் ஆண்டவர் அசைவாடுனா இந்த மாதிரி காரியம் நடக்காது. இதனால தான் சாத்தான் பார்த்தான். பாருங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்குள்ள யார் இருக்கா? ஏசு இருக்கிற. ஏசு போன இடமெல்லாம் என்ன செஞ்சார்? சாத்தானை துரத்தினார். அப்போ ஏசு உங்களுக்குள்ள இருந்தால் அந்த ஏரியாவில் சாத்தான் கிரியை இருக்க முடியுமா? அப்ப இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எங்க குழு எங்க ஏரியாவில் சண்டை நாருதுங்க, அங்க சண்டை போட்டு போறாங்க. ஆனா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம ஏரியாவில் சண்டை நாருது அப்படின்னா நம்ம சரியில்லை. ஏன் நம்ம சரியில்லை? தேவ பிரசன மகிமையா வெளிப்படுத்தினா சண்டையின் ஆவி உள்ள வர முடியாது. பாஸ்டர் அவ இடம் கொடுக்கறது நாங்க நினைச்சது ஓகே, அவ இடம் கொடுக்கற வச்சுக்கிடுவான். நீங்க அப்படியே அமைதியா அங்கே வீட்டுக்குள்ள இருந்தே சண்டையின் ஆவியை கட்டுறேன் அப்படின்னா அடங்கிடுவாங்க. பார்த்துருக்கலாம், நாங்கள் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். எங்கேயோ கூன்னு சத்தம் கேட்கலாம். நான் அமைதியாக தான் நின்றுக்கிட்டு ஏசு நாமத்தை சண்டையின் ஆவியை கட்டுறேன், அடங்கி போகும், ஓடிடுமுங்க. என்னங்க மயான அமைதியாக இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க, இல்லை நோமேன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்போ உங்கள் தெருவில் ஏதாவது விபத்து நடக்குது, ஏதாவது தற்கொலை பண்ணி சாகுறாங்கன்னா நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. அவ விஷம் குடிச்சதுக்கு நான் என்ன செய்யறது? அந்த ஆவியை ஏன் விட்டாய்? அல்லேலூயா. நம்மெல்லாம் கத்த அதிகாரத்தை தந்திருந்த ஏரியாவில் வச்சிருக்கிறார். அப்ப சாத்தான் பார்த்தான் நம்ம கிரியேசருக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது இந்த தானியல் தாங்க. அதான் சாத்தான் பார்த்தான், இந்த தானியலை எப்படியாவது அழிக்கணும். இவன் தான் முட்டுக்கட்டையா இருக்கிறான். லஞ்சம் வாங்க முடியாதபடி முட்டுக்கட்டையா இருக்கிறது தானியல் தான். ஆமென். என்ன செய்யணும்? தானியல் அழிக்கணும். பிளான் பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணாங்க, ஆண்டர் கைவிட்டாரா? அல்லேலூயா. அதனால தயவு செய்து ஆறாவது விஷயம், கிறிஸ்தவ குடும்பம் சிதைக்கப்படுறதுக்கு காரணம் சாத்தானுடைய செயல்களுக்கு நாம் எப்போதுமே முட்டுக்கட்டையா இருப்போம், ஸ்டாப் பண்ணுவோம். ஆமேன் சொல்லுவோம். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நம்மகிட்ட வந்து யாராவது ஆலோசனை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாலுகிட்ட வந்து, பாலு என்ன குடும்பத்தில் ஒரே பிரச்சனை இருக்கு, குடிக்கவா? குடிச்சா கொஞ்சம் மறக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? பாலு என்ன சொல்லுங்க? குடிக்கூடாது பிரதர், பாவம். பாவம் மாத்திரம் அல்ல, அது நுரையீரல் அழிச்சிடும், இருதயத்தை அழிச்சிடும், சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் எரிஞ்சு நாசமா போகும், சீக்கிரத்தில் செத்து போயிடுவீங்க. இந்த ஆலோசனை தானே கொடுப்பான். இன்னொரு துன்மார்க்கிட்ட போய் கேட்குறேன் வச்சுங்க, வாடா மச்சார் சேர்த்து அடிப்போம் அப்படிதான் ஆலோசனை சொல்லுவேன். ரச்சிக்கப்படாத மனுஷன்ட்ட போய் அதே அதே காரியத்தை கேட்டாவே என்ன சொல்லுவேன்? மச்சான் எனக்கு ஒரு கோட்டர் நினைச்சி வாங்கி கொடுமாப்பில சேர்ந்து அடிப்போம். அதான் கிக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் சொர்க்கமே இருக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்மகிட்ட சொல்ல முடியாது, நம்ம வந்து அப்படி சொல்ல மாட்டோம். இதான் இதான் சாத்தானுடைய காரியம், பொய் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஏன் நிறைய பேர் கலரில் இவ்வளோ பேர் இருந்தாலும் வர மாட்டேங்கிறாங்க, இங்கே வந்தால் இதைத்தான் சொல்லுவாங்க, அதனால நம்ம போக வேணும் அம்மன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நல்ல சபையோட ஐக்கியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஊழியரோட ஐக்கியமாக இருக்கிற காரணம் என்ன? இது எதுக்கு தேவையா? எதையாவது ஐக்கியம் வந்தால் இதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவோம். ஆமென். பார்த்தீங்களா, இதுதான் சாத்தானுடைய வேலை. நீங்கள் சொல்லணும் எப்போதும் நம்ம சபையோடு ஐக்கியமாக இருக்கணும். சரி ஓகே, கடைசி காரியம் பண்ணி சொல்லி முடிக்கிறேன். ஏழாவது காரியம், தீத்து 2:4 வெளிப்படுத்தின விசேஷம், இல்லை சாரி ரோமர் 2:24 வீட்டில் போய் வாசிங்க. தேவ நாமம் மகிமைப்படக்கூடாது, தூசிக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்தின் வழியா என்பதில் சாத்தான் உறுதியாக இருக்கிறான். நம்ம குடும்பத்தின் வழியா தேவநாமம் மகிமையடையுதா தூசிக்கப்படுதா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தின் வழியா தேவநாமம் மகிமையடையுதா தூசிக்கப்படுதா? ஆமென். நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போய்க்கிறீங்க அப்படின்னு யாராவது புரஜாதி மக்கள் சொன்னா தேவநாமம் தூசிக்கப்படுது. ஐயா நீங்க
நீங்கள் வந்து நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நம்மளை கேட்குறா வச்சுக்க, நான் அப்படி தான் கொல்லங்குடியிலேருந்து முத்தூர் போகும்போது மத்தியானம் ஒரு மணி செம்ம வெயில், ஒரு வயசான ஐயாவை அப்போ சைக்கிளை ஏற்றிட்டு போய் அந்த அவங்க வீட்டில் இறக்குனேன். அப்போ வந்து அவர் முன்மின் தெரியாதவர், எங்கள் ஊருக்காரர்ல அவர் வீரமுத்துப்பட்டி நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னும் மறக்கவே முடியாது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஏன் அப்படி கேட்குறீங்க? பாலன்றே வந்து ஏற்றிட்டு வந்து இறக்கி விடுறது கிறிஸ்தவன் தான் செய்வான். தேவநாமம் மகிமை அடைகிறதே. நல்லாமேன்னு சொல்லுவா. நம்ம நாலு பேருக்கு முன்னால் சத்தம் போட்டுக்கும்போது, ஏப்பா நீயும் ஒரு கிறிஸ்த, அப்போ தேவநாமம் தூசிக்கப்படுகிறது. ஏழு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்குறோம். இது செய்தி தொடரும் அடுத்த வாரம், ஆமேன்னு சொல்லுவோம். அதனால் நம்ம கடமோடி எழுந்திரிச்சு நம்ம செபிக்க போகிறோம். ஏழு விஷயத்தில் நம்ம குடும்பங்களை ஆமேன் ஆராய்ந்து